ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு பிளாக் தின் மாஸ்டர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு அண்டர் வேல்யூடு ப்ராஜெக்ட்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் அண்ட் டெலகிராம் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் தான் நீங்கள் கேட்கலாம் சரிங்களா சரி நம்ம இன்றைக்கி பார்க்குறோட காயின் நேம் பார்த்திங்கன்னா வந்துட்டு டிஃபி டிஜென்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்னே சொல்லலாம் ஸோ இதோட டோட்டல் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நூறு ட்ரில்லியன் வந்துட்டு டோட்டல் சப்ளை சரிங்களா ஸோ இது வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு ரெண்டு பிளாக் செயின் வந்துட்டு ரன் ஆகும் ஸோ ஒரு டியூல் பிளாக் செயின் சேர்ந்த ஒரு மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம் ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிஎஸ்சி பிளாக்ஸ் சென்னை அனதர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு குரோனோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிப்டோ டாட் காம் எக்கோ சிஸ்டமில் ரன் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் ஸோ ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்டோட பிஎஸ்சி ஸ்கேனில் போய் நம்ம பார்க்கலாம் சரிங்களா பிஎஸ்சி ஸ்கேனில் போனோம் அப்படின்னா வந்துட்டு ஹோல்டர் சைஸ் வந்துட்டு ரொம்பவுமே வந்து கம்மியான ஹோல்டர்ஸ் தான் இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நைன் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி எயிட் ஹோல்டர்ஸ் தான் வந்து பிஎஸ்சியில் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அண்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இதோட ப்ராஜெக்டோட பேர்னிங் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இங்கே பாருங்க ஸோ நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்துட்டு பேர்ன் ஆகிருக்கு ஸோ இதுமேலே வந்துட்டு ஒரு அல்டிமேட்டான விஷயம் ஸோ ஆல்மோஸ்ட் சப்ளைவே வந்து நூறு ட்ரில்லியன் இருந்தால் அதிலேயே வந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்துட்டு பேர்ன் பண்ணிட்டாங்க சரிங்களா ஸோ அண்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெஞ்சர் ஃபண்டு அண்டு டீம் ஃபண்டு அண்டு வந்து ஈக்யூரிட்டி ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டும் லாக் பண்ணிருக்காங்க ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேர்னிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவுமே ஒரு கம்மியான சப்ளைலேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி இது வந்து பிஎஸ்சியில் ரெண்டாவது வந்துட்டு கிரிப்டோ ஸோ குரோனோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக்ஸ் பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட்டு உள்ள போனோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இது சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் நான் சொல்லிக்கிறேன் ஸோ குரோனோஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் வந்துட்டு எப்படி ரன் ஆகுது அதாவது வந்துட்டு பிஎஸ்சி சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ பைனான்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதோட ஓன் எக்ஸோ சிஸ்டம் தான் வந்துட்டு பிஎஸ்சி ஸ்கேன்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கிரிப்டோ டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா வந்துட்டு இவ்வளோ நாள் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இஆர்சி டுவெண்ட்டியோட ஒரு டோக்கனாக தான் வந்துட்டு அவனோட ஓன் கரன்சி இருந்துச்சு இப்போ ரீசெண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குரோனோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ எக்கோசிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு குரோனோஸில் வந்து ஃபஸ்ட்டு மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு டிஃபி டிஜென்ட்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்டை நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ இதுதான் பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஒரு பிளாக்ஸின்னால் ரன் ஆகும் சரிங்களா அண்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்து டு ஏர்ன் மெட்டாவர்ஸ் ஸோ அந்த பைனான்ஸ் எக்கோ இன்றை வந்து கேமிஃபை ஸோ இந்த மாதிரி கேமிங் பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு ஸோ இந்த ஆக்ஸி இன்ஃபினிட்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது வந்து ஒரு டிவெல்பாக்ஸிடக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஸோ இதுதான் வந்து பேசிக்காக அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்சேஞ்சஸ் சைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு கரண்ட்லி ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து பேன் கேக் ஷாப்பு அனதர் இன்னொன்றில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு குரோடெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீசென்ட்லை எக்ஸ்சேஞ்சஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து க சிஆர்ஓ பேஸ் பண்ணதுங்களா ஸோ சிஆரோ கிரிப்டோ டாட் காம் பேஸ் பண்ண ஒரு டீசென்ட்லே எக்ஸ்சேஞ்ச் இருக்கா ஸோ ஸோ பேன் கேக் ஷாப் வந்துட்டு பைனான்ஸ் ஸ்மார்ட் சீட்டை பேஸ் பண்ண ஒரு டெக்ஸ் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோடய வெபேஜுக்குள்ள போய் பார்க்கலாம் ஸோ டெஃபி டீஜென்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போனீங்கன்னா வந்து ஒரு மனுஷன் இருக்க மாதிரி இருக்கும் இது கிட்டத்தட்ட வந்து இந்த பப்ஜி ஃபயர் கேம் இருப்பதுங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டாவர்ஸை பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்னே சொல்லலாம் ஸோ அந்த இவங்களோட ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு மினிமம் நைன் ஹண்ட்ரட் காயின் நீங்கள் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து பிட்கானது டெய்லி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அதுதான் ஸோ அண்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு பிளாக் சின் பைனான்ஸ் மார்ட் சின் அண்டு குரோனோஸ் ரெண்டு இதில் ரன் ஆகும் போட்டிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேக்கிங் டிஃபி ஹவ் சம் அண்டு சேஃபர் சொல்லி போட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிடிசி கிடைக்கும் அப்படின்னு மாதிரி வந்துட்டு ஒரு சி இது போட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ அது கிடைக்கிதா என்னன்னு சொல்லிட்டு சரியாக தெரியல ஸோ நான் வேணால் மேபி வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஸோ அது வந்துட்டு ஒரிஜினால் க்ளைம் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்னொரு வீடியோ கூட நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எயிட் பர்சன்ட் ரீட் டிஸ்ட்ரிபியூஷன் இன் பிடிசி ஸோ எயிட் பர்சன்ட் எவ்ரி பை அண்ட் செல்லும் வந்துட்டு இருக்கக்கூடிய ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கோங்க பிடிசி ஸோ ரிவார்டு தான் ஆட்டோமேட்டிக்காக பெய்டு போய்டாயிருக்கும் உங்களோட பைனான்ஸோட பேக்கடு பண்ண வாலெட்ல அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்து வந்து த்ரீ பர்சன்டேஜ் மேஸி மார்க்கெட்டிங் பிளான் ஒன் பர்சன்ட் செல் ஃபீஸ் ஸோ ஆக்சுவலாக வந்து செல்லிங் ஃபீஸும் இருக்குது ஸோ இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நூறு காயின் விற்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீஸ் வந்து செல்லிங்க்கு போயிடும் அந்த மாதிரி ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஃபோர் பர்சன்ட் ஆட்டோ லிக்யூடிட்டியில் போய் சேர்ந்துடும் மாதிரி நிறைய விஷயம் போட்டிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து கேம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க ஸோ ப்ளே பண்ணால நான் இன்னும் பட் ஆனால் வந்து ஓகே பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு சரிங்களா ஸோ இது வந்து கேம் ப்ளே பண்ணால் ஸோ கம்மிங் சூனானு வந்துட்டு ப்ளே ஸ்டோர்னு போட்டிருக்காங்க ஸோ இன்னும் வந்து லான்ச் ஆகணும்னு நினைக்கிறேன் ஆகிட்டிங்க அம்மா லான்ச் ஆகணும் இன்னும் கேமு ஸோ அதுதான் எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க அடுத்து வந்து இந்த மாதிரி கேல்குலேட்டர் மாதிரி போட்டு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படிமா போட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணிப்பாங்க ஸோ ரோட் மேப் ஐஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட் லான்ச்சிடு மெட்டாவர்ஸ் லான்ச்சிட்டு ஒயிட் பேப்பர் ரிலீஸ்டு என்எஃப்டி லான்ச்சு இன்ஃப்ளவேசர் மார்க்கெட்டிங் புஷ்ஷு ஸோ ஷில்லிங் கான்டெஸ்ட்டு காயின்ஜு கோஸ் இதெல்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் இதெல்லாம் இன்னும் விடலை சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்துட்டு ஃபியூச்சரில் வரும் ஸோ செட்டிக்ஸில் ஆடிட் பண்ணுறதா போட்டிருக்காங்க ஸோ அது பண்ணினாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ச மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லாவே இருக்கும் அப்புறம் இன்ஃப்ளூயன்சர் யூடியூப்பில் அதாவது ஃபேஸ் டூன்னு சொல்லிட்டு மோர் என்எஃப்டி ஸோ அந்த மாதிரி பரவாயில்ல ரோட் மேப் வயல்ஸ் பார்த்தோன்னா வந்துட்டு நிறைய விஷயம் வந்து ஃபியூச்சர் ஃபியூச்சருக்குள்ளே ஸோ அதுதான் ரோட் மேப் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து மெயினாக இந்த இப்போதைக்கு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டில் பட் அப்புறம் வந்து இவங்க சோஷியல் மீடியா கூட நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் ட்விட்டரில் சரிங்களா ஸோ என்ன ஒரு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டுவெல் பாக்ஸில் ரன் ஆகுது சேம் டைம் வந்து உங்களுக்கு பேர்ன் பண்ணிட்டாங்க நைன்டி செவன் பர்சன்டேஜ் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்து குரோனோஸ்லேயும் ரன் ஆகிறாங்க ஸோ அதான் சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ சிஆர்ஓ காயினோட ஓன் எக்கோ சிஸ்டமான குரோனோ செயினில் வந்துட்டு இவங்களோட மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டு தாங்க ட்வீட்டில் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ குரோனோஸ் வந்து போட்டிருப்பாங்க கங்க்ராலேஷன்ஸ் டு தி டிஃபி டிஜன் லேண்ட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல்லி டிப்ளாயிங் த ஃபர்ஸ்ட் கேமிஃபை ப்ராஜெக்ட் ஆன் குரோனஸ் ப்ளாக் செயின் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ குரோனஸ் ப்ளாக் செயினோட ஃபஸ்ட்டு கேமிஃபை ப்ராஜெக்ட்னா வந்துட்டு இந்த ஒரு காயினை சொல்லலாம் சரிங்களா ஸோ இதுதான் பொறுத்த வரைக்கும் பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓகே ஸோ நல்ல ஒரு குரோத் இருக்கும் சோ மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது பெருசா வந்து இது ஒரு லாஸ் ஆகிற ப்ராஜெக்ட் மாதிரி இல்லை சோ ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரடு கூட போட்டு பார்க்கலாமே சோ ஹண்ட்ரடுக்கே பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட பற்றி மூணாயிரம் காயின் சம்திங் கிடைக்குது ஸோ ஒரு ஒர்த்துன்னே சொல்லலாம் சரிங்களா ஜஸ்ட்டு வாங்கி ஹோல்டு பண்ணலாம் ஸோ ஒரு ஒன் இயர் இல்லை எயிட் மந்த்து ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக பிரைஸ் நல்லா ஏறும் ஸோ அவங்க சொல்கிற மாதிரி செட் எக்ஸ் ஆடிட்ஸு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைஸ் மூமெண்ட் இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு நல்ல ஒரு மெட்டாவர்ஸ்னே சொல்லலாம் ஸோ ஒரு அண்டர் வேல்யூடு மெட்டாவர்ஸ் இருக்குங்களா ஸோ அவ்வளோதான் இந்த காயினை பை பண்ணலன்னா டிப்பில் பை பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்